இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட வந்து 145 கண்ட்ரிஸ் இருக்குது சரிங்களா. அதில் வந்து நம்ம நாடு அதாவது இந்தியா தான் வந்துட்டு 92வது இடத்துல இருக்குது எஜுகேஷன் சிஸ்டமில். ஒரு காரணம் இருக்குடா, என்ன ஏன் வந்து இப்படி வந்து ஒரு எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்க ஒரு நாடு, அதாவது ஒரு ரயில்வேவாக இருக்கட்டும் ரோட்வேவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து இந்தியா வந்து நல்ல டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எஜுகேஷன் சிஸ்டமில் மட்டும் ஏன் வந்து நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், பிரிட்டிஷ். அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டுக்கு நிறையா வந்து பாலம் கட்டி தந்தாங்க, அட் த சேம் டைம் ரோடு போட்டாங்க. ஆனால் அவங்க பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை விட்டு போகும்போது, அதாவது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது என்னாச்சு அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுட்டு போனாங்க. அது என்ன எஜுகேஷன் சிஸ்டம்னா வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டம் தான். இது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம நாடு வந்து வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வச்சுட்டு போன எஜுகேஷன் சிஸ்டம் தான் வந்து இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன் வந்து நம்ம இன்னும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான். ஏன்னா வந்து இப்போ நாடு ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு இன்னுமே வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்னா வந்துட்டு இந்த உலகத்துலேயே வந்து தலை சிறந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவுக்காக நம்ம எப்படி இருந்திருப்போம், நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு விஷயம் மாற்றப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கிரேட்ஸாக அந்த மார்க்ஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு மார்க் எடுக்கிறதுங்காட்டி வந்து டீச்சருக்கு வந்து இவன் தான் நல்லா படிக்கிறவன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மார்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு வைக்கிற டெஸ்ட் தான் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்கிட்ட போய் வந்து இந்த ஃபேன் எப்படிப்பட்டது அப்படின்னா வந்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஒரு பேப்பர் கொடுத்து இதில் இருக்கிறத படி அப்படின்னு சொன்னால் அவன் படித்து அப்படியே எழுதிடுவான். ஆனால் அந்த ஃபேனில் வந்து என்ன விஷயம் இருக்குன்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. மேபி வந்து அது கூகுள் சர்ச் பண்ணி படித்தா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை யூடியூப்பில் படித்தா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஸ்கூல் புக், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போது அதில் படித்தான், அதாவது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா வந்து அவன் அதில் படிப்பான். படித்தா என்ன ஆகுனா அவன் நாலேஜ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை பொறுத்து அவன் வந்து அவனோட ஜாப் வந்து அவன் சூஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து மற்ற அடுத்த 7 இயர்ஸில் வந்து அவன் வந்து என்ன வந்து பெரிய ஆள் ஆகணும் அதுக்கு வந்து அவன் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த 5வது வரைக்கும் அவனுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாபோட இல்லை இந்த மணியோட வந்து முக்கியத்துவம் அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் இந்த ஜாப்பில் வந்துட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா இவ்வளோ படிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவன் எதை விரும்புகிறானோ அவன் அதை படிக்கலாம். இப்போ அதை படிக்கும்போது என்ன ஆகுனா அவனுக்கு வந்து அந்த வேலை செய்யும்போது அது மேலே வந்து அவனுக்கு வந்து அட்ராக்ஷன் வரும். அது அதை வந்து செய்யும்போது அவனுக்கு போரே அடிக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவனுக்கு போரே அடிக்காது. அதனால் இவன் நல்லா வேலை செய்வான், அது நல்லாவும் உன்னால் சம்பாதிக்க முடியும். இப்போ சம்பாதிக்கும் போது வந்து அவனுக்கு வந்து அது பிடிச்சவருக்கு நல்லாவும் சம்பாதிக்கலான்னா அவன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு 10 ஜாப்னு வச்சுக்கோங்க, ஒரு டாப் 10னா இந்த ஜாப்ல வந்து சூஸ் பண்ணணும், இந்த ஜாப்ல வந்து எடுத்தால் தான் வந்து கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக கிடையாது. அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எடுக்கணும், அதுதான் ரைட்டான விஷயம். செகண்ட் விஷயம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்னால மாற்றப்படுற விஷயம்னா வந்து நாலேஜ். அதாவது வந்து ஒரு குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து எதை பார்த்தாலுமே வந்து கேள்வி கேட்டே இருப்பான், இது என்னது அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்னால அது அப்படியே வந்து குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே ஒர்க்கர்ஸாக தான் மாறிட்டுருக்குமே தவிர நம்ம வந்து பாஸாக மாறுறதில்ல, அதாவது ஒரு மேனேஜராக இல்லை ஒரு சிஇஓவாக மாறுறதில்ல. மேபி வந்து ஒரு 10-20% வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாறியிருக்கும் இருக்காங்க. ஆனால் வந்து மீதி 80% ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு தான் இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா வந்து இந்த நாலேஜும் அதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன்ல அந்த ஜாப் அந்த ரெண்டு விஷயம்தான், அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம செய்யலை அட் த சேம் டைம் வந்து காசுக்காக செய்கிறோம். இந்த எல்லா விஷயத்தினால தான் வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தன் கீழே வேலை பார்த்துட்ருக்கான். இணைய எஜுகேஷன் நல்லா இருந்தால் அவனுக்கு நாலேஜ் இருக்கும், அவனால் வந்து எந்த ஒரு விஷயத்தினாலையும் வந்து சர்வே பண்ணிக்க முடியும், அதாவது அவனால் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். இப்போது ஒருத்தனுக்கு வந்து நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்தால் அவனுக்கு நாலேஜ் அதிகமாக வரும். நாலேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான பேசிக் நாலேஜ்லாம் அவன் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பான். அப்போது அவன் வந்து அந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அட் த சேம் டைம் அவன் ஒரு பாஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மாறுறங்காட்டி அவன் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3வது விஷயம் என்னென்னா வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயம்தான், அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் போய் பார்த்துட்டோம்னா
எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பேராகிராஃபியோ இல்லை ஒரு கதையோ மனப்பாடம் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையான லாங்குவேஜ் எப்படிப்பட்டது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி தப்பு இல்லாமல் பேசணும். அட் த சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேராகிராஃபாக கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது உங்களை வந்து 10 நிமிஷம் பேசுங்க, 15 நிமிஷம் பேசுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வந்து என்ன மோட்டிவ், நீங்கள் எதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு 50 செகண்ட் இல்லை வந்து 10 செகண்டில் சொல்லுங்கள், இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது தான் உங்களுக்கு வேலை. இந்த மாதிரி பண்ணாத வேலை கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலை இன்ஜினியரிங் சிஸ்டம் டாப்பில் இருந்துச்சுன்னா இது சொல்லுவாங்க கண்டிப்பாக. வந்து இந்தியாவில் இந்த சிஇஓஸ் அதிகமாகும், அட் த சேம் டைம் இந்தியாவோட எக்கானமி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே பெரிய பெரிய கம்பெனிஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வேலை செய்ய வருவாங்க. இது மூலிமா இந்தியாவோட எக்கானமி அதிகமாகும், கரன்சி ரேட் அதிகமாகும், அட் சேம் டைம் வந்து ஏர்போர்ட் ரயில்வே எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து டெவலப் ஆகும். இதனால் இந்தியா வந்து செம்ம டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக மாறிடும். இது மாறுறங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து புவர் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகம் சரிங்களா. அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்குது. ஒரு வேளை இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கண்ட்ரி டெவலப் ஆகி அதிகமாக சம்பளம் வாங்கினா இந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ்க்கு எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, எஜுகேட்டடாக இருப்பாங்க, நாலேஜாக இருப்பாங்க, அதெல்லாம் வந்து போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இட் த சேம் டைம் இந்த புவர் அதாவது இந்தியாவோட வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அதாவது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வந்து வீக் பாயிண்ட்டாக இருக்கிற விஷயம் இந்த புவர் தான், புவர் பீப்புள்ஸ் தான். அதாவது அவங்க இருக்காங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தான் போய் ஹெல்ப் பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே பெரிய வந்து டெவலப்மெண்ட் ஆனாங்கன்னா இந்தியாவும் டெவலப்மெண்ட் ஆகும், இந்த புவர் பீப்புள்ஸும் வந்து இருக்கவே மாட்டாங்க, அவங்களும் வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் இருக்க பெல் ஐக்கான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.